ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜூலை வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் அப்ளை நீங்கள் ரெண்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் அதாச்சு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து, அதாச்சும் ஜவுளித்துறை டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் மட்டும் இல்லாமல் மேனேஜர் கேட்டகரியிலையும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஜூலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் இருக்கிறனால எல்லாருமே வந்து எலிஜிபிள். இதுக்கு 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து லால வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் கேட்டகரி, இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டகரி, இதுக்கு எல்லா வேகன்சியும் கவுண்ட் வரையே பிரித்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கங்க. இதுக்கு எம்பிஏல வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நீங்கள் எம்பிஏல வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதிலே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி, இதுக்கு சிஏ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இதுக்கெலாம் 30 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது, மேக்ஸிமம் ஏஜ்லேயுமே 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிகூட்டிவ் கேட்டகரி, இதுக்கு பிஎஸ்சியில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். தென் அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜென்ரல் கேடர், ஸோ இதுக்கு பிஎஸ்சியில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இதுக்கு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி, இதுக்கு பிகாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள். தென் அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து டிரான்ஸ்லேட்டர் கேட்டகரி, இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஒன்றே ஒன்றாவும் செக் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் வந்து சம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாச்சும் 40,000 140,000 வரைக்கும், 30,000 120,000 வரைக்கும், 22,000 90,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரி ஆகுது. ஸோ இதில் வந்து ப்ராபபேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதாச்சும் இப்போ குரூப் ஃபோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபேஷன் பீரியட் 24 மந்த்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மானன்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியன் சிட்டிசன் இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு வந்து தாண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அந்தந்த போஸ்ட்டு வந்த மாதிரி 30 இயர்ஸ் வரைக்கும், 32 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. இது தவிர்த்தும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்சி கேட்டகரியாக இருந்திங்கன்னா 5 இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரியாக இருந்திங்கன்னா 3 இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்திங்கன்னா 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த போஸ்ட்டு தகுந்த மாதிரி ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ்ஹவுஸ்மென்ட் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 500 ரூபீஸும், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபீஸும் வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்போதே அந்த ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணிடலாம். ஆன்லைனில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கங்க. இதோட எக்ஸாம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு சென்டர் தான், சென்னை தான் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பேட்டர்னு, தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து சிலபஸ் என்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸுமே வந்து ஸ்டார்ட் ஆயிருது, டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்ஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.